எவ்வளவு நேரம் பசி உயிர் போகுது, உயிருக்கு பயந்தா இந்த ஹோட்டல் வரலாமா சார்? நான் இட்லி இல்லையா கேட்டேன், மசால் வடை எது, எது வடை எது, ஒண்ணு வித்தியாசமே தெரியலையே. பூன் இருக்குல்ல, பூனை வச்சு குத்துங்க. பூன் வளைஞ்சா அது மசால் வடை, பூனோட வடை வந்தா அது மெது வடை. என்ன சொல்லா உங்களா திங்கிறீங்க, கடிச்சீங்களா? முழுங்கிருங்க, அதான் சேஃப், நல்லது. கிளாஸ்ல ரெண்டு காஃபி போடு. தொடக்கிறதுக்கு துண்டியா கட்டிருக்கே, இதுல தொடையா விளையாடுறிய? கையம் கழுவுற, வாங்க என்ன சார் சாப்பிடுறீங்க? என்ன கேளைய, முதலிய வந்து நிக்கிறேன், இப்படி இப்படி பூச்சி பிடிக்கிறியா? அந்த போரோட படி உனக்கா முதல்ல இருந்து நான் சொல்ல முடியாது. இன்றைய ஸ்பெஷல் எழுதி இருக்கு பாரு, எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியில் ஐஸ் வாட்டர் மாத்திரம் உடனே கேளு. என்ன சௌக்கியமா? யாரப்பா கேக்குற? அப்பாவ கேட்டேன், அப்பா சௌக்கியமா? கமலா வள்ளியா? இதோ இங்க இருக்கேனே. அட நீங்க தானே அது? ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது என்னங்க ஆச்சரியம், பத்து பெண்கள் இருந்தா அதுல ரெண்டு கமலா கண்டிப்பா இருக்கணுமே. காலேஜில் படிக்கிறீங்களா? ஆமா ஆமா. என்ன படிக்கிறீங்க? பிஏ. நீங்க? நான் தான் பிஏ, இனிமே தான் படிக்கணும். என்னங்க நாக்கு கடிச்சீங்களா? இல்ல, குருமா ஒரே காரமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க. ஏன் நிக்கிறீங்க? இல்ல, மெட்ராஸுக்கே தண்ணி காவேரியில இருந்து கொண்டு வரலாமா இல்ல கிருஷ்ணாவில இருந்து கொண்டு வரலாமான்னு யோசனை பண்றாங்க. மகாபலிபுரத்துல இருந்துகிட்டு தண்ணி கேட்டா நான் எங்க இருந்து கொண்டு வருவேன்? சீக்கிரம் கொண்டாங்க. நீங்க கொண்டாங்க. அப்போ எனக்கு குருமா சாப்பிடுங்க, கார அடிக்கும், அப்புறம் தரேன். பாத்தி அடி, என்னென்னமோ பேசுறா, யாரடி இவ? கிரீன்லாண்ட் ஹோட்டல் முதலாளி, டபரா செட்டை தூக்குறேன், டிரஸ் பார்த்தா தெரியலையா? சர்வருங்க. என்னங்க வாசந்தி கொண்டாங்க? கொண்டு வரலையா? எதுப்பா பாசந்தியா? பாசந்தியா ஏன் கொண்டு வரலையா? அதுக்கு இல்ல, ரெண்டு பேரு ஒரு ஹோட்டல்ல பாசந்தி சாப்பிட்டு தலை சுத்தி சுருண்டு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, டாக்டர் வந்தாரு, அரை மணி நேரம் டைம் சொல்லிட்டு போயிருக்காரு. இருக்கானுகளோ போயிட்டானுகளோ? எங்க ஹோட்டல்ல தாங்க, நம்ம கையில என்னங்க இருக்கு? குடுறா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பிளேட்டா குடுறா. ஆர்டர் கொடுத்துட்டு எல்லாரும் இப்படி அக்கா காப்பிச்சுட்டு போனா அப்புறம் யாருங்க சாப்பிட? எங்க நீங்க கண்டிப்பா இருந்து சாப்பிட்டே போக போறீங்களா? மன்னிச்சிருங்க, பாசந்தி கொண்டு வரல. எனக்கு தெரியுமே. ஏங்க அப்படி பாக்குறீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போய் சொல்றீங்க, இருந்தாலும் நம்புறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நேத்து மெட்ராஸ், இன்னைக்கு மகாபலிபுரம், நாளைக்கு எங்கெங்கெல்லாம் அனுப்புறாங்களோ அங்கெல்லாம் போறேன். ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. என்ன அறியாம பேசுறேங்க? நீங்க சாப்பாடு பரிமாறினதே தனி அழகு. பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க,
உங்க பேச்சையும் நிறைய கேட்கணும் போல இருக்கு. ஐ லைக் யுவர் இன்னசன்ஸ். எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் புரியும், ஆனா இவ்வளவு வேகமா பேசினா புரியாதுங்க. இந்த மாதிரி பேசி எத்தனை நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சு. காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் இப்பதான் சந்திக்கிறேன். ஆமா, வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாம் சௌக்கியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்டா. என்னப்பா அது, யாரையுமே காணுங்க? என்ன சார் சாப்பிடுறீங்க? என்னடா அது சத்தம் மட்டும் வருது, ஆளை காண? முதல்ல இத பாருங்க, உங்களுக்கு என்ன தேவைங்கிற சொல்லுங்க. ரெண்டு லெமன் கிராஸ் கொண்டா பா. அது வேணாம், ஆரஞ்சு லெமனே இருக்கட்டும் பா. எது வரணும்னா சார், கலர் தான் வேற, டேஸ்ட் ஒண்ணுதான். அப்ப ரெண்டு காஃபியா கொண்டு வா, ஸ்பெஷலா போட்டு கொண்டு வரேன். ஆமா, துர எங்க தங்கி இருக்காப்ல? எல்லாம் மாமியார் வீட்டுல தான். கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லவே இல்லையே. எந்த மாமியார் வீடுன்னு கேள்றா? அப்படி எத்தனை மாமியார் சார்? அவர் ஏதாவது ஹோட்டல்ல தங்கி இருப்பாரு, அதை நாஜுக்கா மாமியார் வீடுங்கிறாரு. நீங்க என்ன சார்? ஓ, பையன் புத்தாலியா இருக்கானே. ஏன்பா ஏதாவது படிச்சிருக்கியா? பிஏ படிச்சவன கூட இந்த காலத்துல பிஏ அப்படிங்கிறாங்க. நான் என்ன சார் இப்பதான் அண்டர் கிரஸ்டர் தலை. கூட வந்தவரை பார்த்தா ரொம்ப பெரிய மனுஷர் மாதிரி தோணுச்சு. அதனாலதான் டேன்னு கூப்பிட வந்ததுன்னு மாத்திட்டா. ஏண்டா, மெனு கார்டுல எழுதி காமிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு என்னையே அடையாளம் தெரிஞ்சதா? அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏ ராகவா, நம்ம படிச்சமே இந்த பள்ளிக்கூட லைஃப் எல்லாம் உனக்கு கவனம் இருக்காடா. நம்ம குடமுழகா பாஜியார் சொல்லல, அவர் சொல்படியா தாண்டா இப்பவும் நடந்துகிட்டு இருக்க. அவர் சொல்படியா? ஆமா, அவர் அப்பவே சொல்லல நீ காப்பி ஆத்த தாண்டா லாய்க்குன்னு. அதை தாண்டா பண்ணிட்டு இருக்கேன். ராகவா, நீ மெட்ராஸ்க்கு என்ன விஷயமா வந்த? என்ன பாக்கிறதுக்கா? வேலை விஷயமா வந்திருக்கேன். இன்னைக்கு தான் சேர போறேன். எங்கடா தங்கி இருக்க? மெரினா ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். டியூட்டி முடிஞ்சதும் கண்டிப்பா நான் வந்து உன்ன பாக்கறேன். வர சுத்ரா. வந்து ரொம்ப நேரமா சார், என்ன சாப்பிடுறீங்க? டேபிள் க்ளீன். டேபிள் பா, நல்லா இருக்கு சொந்தரா. நீ சர்வ் பண்ற லெக்சரா? என் பழைய சிநேகிதனை நான் கட்டி தழுவணுங்கிற ஆசையினால என் சர்வர் ட்ரெஸ்ஸ கழட்டி எரிஞ்சிட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸோட வந்திருக்கிறேன்டா. வாடா உட்கார், வாடா உட்கார். ஓ சாரி, பரவாயில்ல வச்சுக்கிறேன். அம்மா, என்னமோ வேலை செய்யறேன்னு சொல்லி சேர்ந்தாச்சா? என்ன வேலை? நெல்சன் கம்பெனி இல்ல, அதுல மெட்ராஸ் பிரான்ச் மேனேஜர். மேனேஜர்? வெறும் கையெழுத்து போற உத்தியோகம். அம்மா, என்னடா சம்பளம் எனக்கு? ஐம்பது உனக்கு? 1000 ரூபாடா. 1000 ரூபாயா? ஏய், அப்ப உங்ககிட்ட இருக்க பியூன கூட என்னை விட ஜாஸ்தி சம்பளம் கிடைக்கும் போல இருக்கு. இந்த மேல உட்கார். எப்பவும் விளையாட்டுதான். ஏண்டா, நீ ஒழுங்கா படிச்சிருந்தா இப்ப என்ன மாதிரி ஒரு நல்ல வேலையில இருந்திருக்கலாம்ல? இருந்திருக்கலாம். என்னடா பண்றது, எல்லாரும் மாதிரி எனக்கு இப்ப தாண்டா லேட்டா தெரியுது. தலையெழுத்தை மாத்த முடியாதரா? ராகவா, நான் பள்ளிக்கூட நாடகத்திலேயே நடிச்சிட கூடாது. சும்மா காட்டி நாலு பேர் கையை தட்டி எனக்கு கெடுத்து விட்டானு. அவங்க பாராட்டினா நீ எப்படி கெட்டு போக முடியும்? கையை தட்டுறதோட நின்னா பரவாயில்ல. என்னப்பா இந்த பையன், பா பாகவதர் மாதிரியே வருவான் போல் இருக்க. என்ன சுறுசுறுப்பாப்பா, பியூ சின்ன பாக்கனக்காவே ஆக்ட் பண்றானே. இந்த மூஞ்சி பார்த்து இப்படியே சொல்லி சொல்லி தாண்டா சினிமா போயிட்டு நல்லா செமுத்தியா தலையில ஏத்தி விட்டாங்க. மெட்ராஸுக்கு வந்தேன் 4 வருஷம். சினிமா சான்ஸ்னு தேடு தேடுன்னு தேடி பை காலி, கையும் காலி. ஒரு நாளைக்கு திடீர்னு ஞானோதயம், வேப்ப மரத்துக்கு
இதோ எங்க அம்மா நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் அந்த விஷயத்துல ரொம்ப நல்ல அம்மா திரும்ப போறோம்னா வாடா மகனே அப்படின்னு கூடவே சேர்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் சரி இந்த சர்வர் வேலைக்கு எப்படி வந்த அது வாடா மெட்ராஸ்ல வேலை எல்லாமே அலைஞ்சிட்டு இருந்தேன் இல்லையா ஒரு சமயம் என்ன ஆச்சு தெரியுமா சார் சோடா என்ன வரீங்க 8 பைசா 5 பைசா சோடா இருக்குமா இல்லப்பா சரி ஒரு பழம் கொடு பழம் 6 பைசா 5 பைசா தரியே 5 பைசாக்கு ஏதாவது கிடைக்குமா பீடி வரும் பீடி நான் குடிக்கிறது இல்லைங்க என்ன ஐஸ்கிரீம் இது பாபாம் ஐஸ்கிரீம் பார்க்கவே சைக்கிள் தரும் அது வேண்டாம் ஒரு இட்லி ஒரு வடை ரெண்டு பிளேட் சாம்பார் ரெண்டு பிளேட் சாம்பார் சீக்கிரம் கொண்டா இன்னொரு பிளேட் சாம்பார் வருமா இல்ல இல்ல சாப்பிடும் சரி என்னையா பில்ல கொடுத்துட்டு முடிக்கிற காசடு சார் காசு இல்லையா காசு இல்லாட்டி ஏன் சாப்பிட வர்ற நீ இருக்குன்னு நினைச்சுதானே சாப்பிட்டேன் என்னையா சொல்ற நீ சார் நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வந்துடுறேன் சார் நாளைக்கு வேற வரப்போறியா நீ உன்னை யாருக்கியா தெரியும் சார் இங்கதான் சார் பேசாத டேய் மணி இந்தால உள்ள கூட்டு போட போ அங்க வேலை கொடுப்பாங்க போய் செய் என்ன தவறாரு காசு இல்லாம காபியை குடிச்சுதான் கிணத்தடிக்கு போடான்ட்டாரு முதலாளி கிணத்துக்கா 160 வாரி தண்ணி இறைக்க 160 இதுல கணக்கு வேறியா ஆமா இங்க காசு கொடுக்காம ஏமாத்தனா பைசா ஒண்ணுக்கு 10 வாரி தண்ணி இறைக்கணும் காசு இல்லாம ஏன் திங்க வரானுங்க என்ன இட்லி வடை என்ன வேலை இது 7 அது 7 14 பைசா சாம்பாருக்கு சில்ற கடையா 14 பைசா தானே மேற்கொண்டு என்ன காப்பியா ஒண்ணு பில் எழுதி கொடு ரொம்ப நாளா இருக்காங்க ஆமா என்னப்பா முடிக்கிற என்ன தேடுற விரல காட்டுல என்ன அர்த்தம் பாக்கெட் வாட்டர் காசு கீழே விழுந்துருச்சா அதை நான் நம்பணும் இல்ல நிச்சயமா சார் இது வேணா போடுங்க விழுதாதே பாருங்க சார் சார் இந்த மரலை நான் செஞ்சு பழக்கமே இல்லை உன்னை பார்த்தா பரதாபமா தான் இருக்குது ஆமா சார் ரொம்ப ஏழை சார் நிஜமாவே ஏழை தானா ஆமா சார் நான் பணக்காரனா இருந்திருந்தா இந்த ஓட்டைய கோட்டு போட்டு மறைச்சிருப்பேன் இல்லையா சார் கிணறு எங்க இருக்கு வாளி எங்க இருக்கு நான் 14 பைசா சென்றிருக்கிறேன் 140 வாளி இறைக்கணும் ஏன் சார் விட்டு விட்டு எடுக்கலாமா இல்ல ஒரு அடி எடுத்துக்கணுமா சார் வேலை ஏதாவது கொடுத்தா செய்வியா கொடுங்க சார் செய்யறேன் சர்வர் வேலைக்கு முன்னாடி அனுபவம் இருக்குதா சர்வர் வேலை தானே சார் இது என்ன சார் பிரமாதம் சாப்பிட வர்றவங்க ஏப்பா இது எப்ப போட்டது அப்படின்னு கேட்பாங்க இப்பதான் போட்டது அப்படி போய் சொன்னா பார்த்தாது கடை பிள்ளை இந்த பையன் பேரை எழுதிங்க சுந்தரம் எல் சுந்தரம் ஏ சார் இந்த டியூட்டி 8 மணி நேரம் தானே நடிச்சு பணக்காரனாய் செக் புக்கும் பேனாவோட இருக்கணும்னு நினைச்சவன் இன்னைக்கு பில் புக்கும் பென்சிலோட இருக்கிறான்டா சுந்தரம் அதிர்ஷ்டம் எப்பவும் துரதிர்ஷ்டத்தின் பின்னாடிதான் வரும்னு எங்கேயோ படிச்சிருக்கேன் கவலைப்படாத காலம் வரும் ஏ ராகவா ஆசை தாண்டா மனுஷனையே ஏழையாக்குறது என்னமோடா
போதுங்கிற திருப்தியோட ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கேன். இப்ப நான் எப்ப பாக்கலாம்? அரைஞ்சு விடுவேன். இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கிறேன், காபி வாங்கிடுறா. சாரிடா, பேச்சு சுவாரஸ்யத்துல மறந்தே போனேன். தன்னால பர்சனாலிட்டி வந்துடும் போல இருக்க. வருமா? இவனும் நம்ம மாதிரிதான் வெள்ள கொட்டு தான் போடுறான். நான் கூட தான் டியூட்டியில் இருக்கும்போது வெள்ள கொட்டு போடுறேன். என்னடா ராகவன், இந்த கோட்டு துணியெல்லாம் ரொம்ப விலையா இருக்குமா? என்ன ஒரு 10-15 ரூபா இருக்குமா? 85 ரூபாடா? 85 ரூபா ஒரு கேஜமா? அப்ப ஒரு கோட்டு தைக்கிறதுக்கு காஃபி சாப்பிடலாம். வாடா. காஃபி என்ன சம்பளம் வாங்குற ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தானே இங்க டியூட்டி. எல்லாம் தொழில் விஷயம்டா, ஒண்ணு கண்டுக்காத. என்ன சம்பளம்? 8 மணி நேரம் வேலை செஞ்சா பிச்சை காசு 80 ரூபா கொடுக்குறான். கொடுக்குறேன். அவ்வளவுதான் கொடுப்பா அதுக்கு. எனக்கு 50 ரூபா தான் சம்பளம். எப்படா வீட்டுக்கு வர? விலாசம் சொல்லு. 7A. பிள்ளையார் கோயில் தெரு, ஏசநாதபுரம். நீ என்ன பண்ற? நேரம் 20:30 நான் நம்பர் பஸ் ஏறி குளத்துல இறங்கு. குளத்துக்கு கரையில வலது பக்கம் பார்த்தனா 4 நம்பர் பஸ் நிக்கும். ஏய் இரும, நான் வர்ற மாதிரி உனக்கு ரூட் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் டாக்ஸில ஜம்முன்னு வருவியா? டிரைவர்கிட்ட சொல்லு அந்த தெருவிலிய. அதான் சின்ன வீடு. யோ, என்னையா தூக்கி எறிகிற? ஸ்பூன் எங்கயா? யோ இல்லையா, என்னையா அதை அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கீங்க? வடையா இது ஏன் இவ்வளவு சின்னதா போச்சு? ரூம பெருசு பண்ணிருக்கோம், அதனால அது சின்னதா போனதா உன் கண்ணுக்கு தெரியுது, அவ்வளவுதான். குழந்தை உண்டா? ஆமா. என்ன பீச்சை கையில சாப்பிடுறது? அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன சாப்பிடுற, காஃபியா டீயா? வாவல. ஏன் அதுக்குள்ள என்ன அவசரம்? இப்ப சொன்னாதான் ஏன் அரை மணி நேரம் கழிச்சா கொண்டு தருவேன். சரி, ட்ரிங்க்ஸ்ல என்ன இருக்கு? ரோஸ் மில்க் இருக்கு. வேண்டாம். லைம் ஜூஸ் இருக்கு. பாதாம் கீர் இருக்கு. லைம் ஜூஸ் வேண்டாம், ஒரு பாதாம். உங்களுக்கு என்னமா வேணாம்? கிட்ட வந்து கேளுங்க. ஓ, நீங்களா? வாங்க வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க தான் வந்திருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதோ அந்த ஆளை பார்த்தாலே தெரியல இங்க பொம்பளைங்க வந்திருக்கிறாங்கன்னு. சத்தியா? என்ன இருக்கு? பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க தான் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டாச்சே, மறுபடியும் என்ன இருக்குன்னு கேக்குறீங்களே. இவங்க எல்லாம் வந்திருக்காங்க தானே? சத்தியா? ஆமா. இந்த அம்மா விட பாத்தீங்களாம்மா, இந்த சர்வர் பசங்களே இப்படிதாம்மா. நமக்குள்ள தானே தகராறு. அப்புறம் அங்க என்ன சிபாரிசு? பில்லு குடியா? கண்ணு கட்டுத்தானே கண்ணாடியா போட்டுருக்க. அப்புறம் என்ன என் அப்படியா? இருயா இரு, இந்த முதலாளி கிட்ட சொல்லி என்ன செய்யறேன்னு பாத்துக்கோ. போயா? இதுக்குன்னு ரொம்ப பேர் ஃபேமிலி ரூமுக்கு வர்றாங்க. சர்வர் வேலை கூட ரொம்ப கஷ்டம்தான் இல்ல? இல்லீங்களா பின்ன? 1000 பேருக்கு சர்வ் பண்றது கடவுள் மாதிரிங்க. அத்தனை பொறுமை வேணும். இப்ப அன்னாடும் ஹோட்டலுக்கு வர்றவங்க 1000 பேர்னு வச்சுக்கோங்க. அதுல 1100 தினசு வந்தவனையா? எந்தப்பா சர்வர்? டேய், இப்படி கூப்பிடறவங்க இருக்காங்க. இப்படி சுடக்கி கொக்கி போட்டு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. வீட்டுல வைஃபோட சண்டை போட்டுக்கிட்டு அங்க கோச்சுக்க முடியாம நேரம் இங்க வந்து நம்மள பாத்தோம்னு விழுறவங்களும் இருக்காங்க. இப்ப குழந்தையோட போல இது மாதிரி கேசுங்க நிறைய. ஆமா, குழந்தைய ஏன் தூக்கிட்டு வர்றாங்க? குழந்தை தானங்களா அது? இவன் பண்ற அயோகத்தனத்தை வீட்டுல போய் சொல்லாத பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பேச்சையே நிறைய கேட்கணும் போல இருக்கு. நான் தானே பேசணும், நீங்க தான் சாப்பிடலாம் இல்லையா? ரெண்டு மசால் தோசை கொண்டு வாங்க. மசால் தோசை? மசால் தோசையா? ஏன், என்ன தயக்கம்? இல்ல, எனக்கு பிடிக்காத எதிரிக்கு கூட இந்த ஹோட்டல் மசால் தோசை நான் தரமாட்டேனே, அது எப்படி உங்களுக்கு? நான் இது யாரு உனக்கு தெரியுமா? தெரியுமே. வீடு இருந்தும் கூட இங்க வந்து கல்லையும் மண்ணையும் தீங்கணும்னு தலையில எழுதிருக்காது. நான் எப்படிங்க மாத்துறது? சூடா என்னதான் இருக்கு? மைசூர் பாக் பாம்பே அல்ல டில்லி பசார வாங்க கேத்ரி பாலமல ரசகுல்ல ஜாங்கரி பாந்தி வீட்ல கோகே ரசபுரி குலாப் ஜாம் பாம்பே பர்ஃபி. கண்ணை முடிக்கிட்டு அப்படியே ஒப்பிக்கிறீங்களே? 25 நாளா நான் இதே தான சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது ஒண்ணுமே தெரியலையே. சாப்பிட்டு பாருங்க, அப்போ ஒண்ணும் தெரியாது. பூரி கிழங்கு கொண்டு வாங்க. இல்லையே, காலையிலேயே திந்து போச்சு. பின்ன அந்த போர்டுல எழுதி இருக்க? சாக் பீஸ் இருக்கு, எழுதி இருக்காங்க. அழிக்கிறதானே? மறுபடியும் போட போறமே. எப்போ? சாயங்காலம். ஐயோ, டைம் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ராதா எங்க ராதா எங்கன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராதா. ரெண்டு சாரா. புஷ்பா ப்ரொடக்ஷன். சொல்றா டேய் ராகவா, கடைசியில என்ன சினிமா கம்பெனிக்கா கூட்டி வந்த? இந்த இடத்துல உனக்கு நிச்சயமா சான்ஸ் வாங்கி தரேன்.
ராகவன், இந்த கம்பெனி ஒண்ணு எனக்கு புதுசுலடா. இவர் நிக்கிறாரே, இவர் என்ன பல தடவை ஜாவு ஜாவுன்னு விரட்டிருக்காரா? இருக்கலாம்டா, ஆனா இந்த இடத்துல உனக்கு நிச்சயமா சான்ஸ் கிடைக்கும். ஏய், நான் அனுபவப்பட்டவன்டா. இந்த மாதிரி சினிமா கம்பெனில சான்ஸ் தேடி தேடி தாண்டா என் நிலைமையே இந்த அளவுக்கு வந்திருக்கு. உன்னை கெடுக்கிறதுக்காக நான் கூட்டு வந்திருக்கேன். எதையுமே யோசனை பண்ணி செய்யறேன். நான் வரலடா. ஏன்டா பயப்படுற? தைரியமா இருடா. எனக்கு என்னடா பயம்? சினிமால என்ன போடுறதுக்கு அவங்களடா பயப்படணும். வாடா வாடா. குட் மார்னிங் சார். பானத்தை வாங்காத, அவன் ஆபீஸ் பாய்டா. யாரு கண்டா நாளைக்கு அவனே படம் எடுத்தாலும் எடுப்பான். கண்ணாடிக்கும் குட் மார்னிங் பண்ணுவான். யார் சார் நீங்க? யாரப்பா நீ? சினிமால சான்ஸ் வேணுமா? உங்களுக்கு வேற வேலை கிடையாது. ப்ரொடியூசர் சுமார பாக்கணும். ஏன் நடிக்கணுமா? உங்க பேர் என்ன? எனக்கு இல்ல சார், இவனுக்கு தான். இவனுக்கா? உன் பேர் என்னப்பா? சர்வர் சுந்தர். வெறும் சுந்தர். உயரம் என்ன? டெய்லி வளர்றேன். கடை என்ன? டெய்லி குறைஞ்சிக்கிட்டே போறேன். வயசு? உங்களை விட கம்மி. படிப்பு? உங்களை விட ஜாஸ்தி. என்ன எதுக்கு எடுத்தாலும் இடக்காவ பேசிக்கிட்டு இருக்க? ஏதா நடிச்ச அனுபவம் இருக்கா? இல்ல. அப்படின்னா என்னடா இது? இல்லங்கற அப்புறம் அப்படின்னாங்கறாரு. இல்லன்னா இல்லதான் சார். எனக்கு நடிக்கிறதுக்கு யாருமே சான்ஸ் கொடுக்கல. போட்டோ ஏதா வச்சிருக்கியா? போட்டோ இருக்கு சார், நான் தான் நேராவே வந்திருக்கேன். போட்டோ இருக்கா? இல்ல. கேமராவுக்கு தந்தாப்புல உன் மூஞ்சி அழகாவே இல்லையாப்பா. சார், என் முகத்துக்கு தகுந்த கேமரா தான் சார் உங்ககிட்ட இல்ல. டேய் ராகவன், என் அழக பத்தி மத்தவங்க யாரும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதுடா. எனக்கு தொழில் இருக்கடா, நான் பொழைச்சிக்க வேண்டாம். போட இருக்கட்டும். பாத்தீங்களா, திமிரா பேசுறான். இங்க நடிக்கிறதுக்கு ஆளு எடுக்கல, தேடு எடுக்கல. போக வழியா? வச்சுக்காங்க சார். சார், உங்க பேர் ராகவனா? ஆமா. நீங்க சுகுமார பாக்கணுமா? ஆமா. உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். வாடா வாடா. நீ பெரிய ஆளப்பா நீ. என்னைய ஏமாத்திட்டியே. ஓ, ஐ அம் சாரி ராகவன், ரொம்ப நேரமா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால பரவாயில்ல. பை தி பை, இவர் தான் மிஸ்டர் பட்டப்பா, லதா மூவிஸ் ப்ரொடியூசர். இவர் மிஸ்டர் ராகவன், என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட். கிளாட் டு மீட் யூ. கிளாட் டு மீட் யூ. ஏண்டா ராகவா? அம்மா, என்னமோ சொன்ன, அப்புறம் ஆளையே காணோம். அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் சொன்னனே, இவன் தான் உன்னை தப்பா நம்பி இருக்கேன். எப்படியாவது உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாகணும். பாப்போம். இந்தா பார், ஏந்து ராகவன். இவன் சர்வர் இல்ல? ஆமா. பரவாயில்ல, இந்த பார், ஏதாவது கொஞ்சம் நடிச்சு காட்டு. தைரியமா நடி, கூச்சப்படாதப்பா. சரி, கொஞ்சம் நடந்தாவது காட்டு. நான் நடப்பேன் சார். இந்த பார், நான் சொன்னது சாதாரண நடையில, பல விதமான நடைகள். என்ன மிஸ்டர் பட்டப்பா, எப்படி பையன் ராகவா? எல்லாம் சரிதான், ஆனா படத்துல வரும்போது முகம் அசிங்கமா இருக்கு. மேனுப்பா, முகம் அசிங்கமா இருக்குமா? உங்க முகம் எப்படி? பரவாயில்லையா? என்னமோ கண்ணாடி முன்னால நிப்பீங்க, தலையை வாருவீங்க, உடனே நகர்ந்துருவீங்க. கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தாதான் சார் தெரியும் உங்க குறைய உங்களுக்கு. நடக்க தொழுத்துக்கு முன்னால எங்க சார் போச்சு புத்தி? அப்ப மாத்திரம் நான் அழகா இருந்தா. நான் உங்ககிட்ட தான் சார் கேட்கிறேன். சுந்தரம், அவங்க கூட்டு வந்தேன். பரவாயில்ல. ராகவன், நீ அடிச்ச மாதிரி அவர் அடிச்சிருந்தா கூட பரவாயில்லடா, நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன்டா. ஏண்டா நாலு பேர் மத்தியில் என்ன கூட்டிட்டு வந்து என் அழக பத்தி சொல்லி மானத்தை வாங்க? இவனை கேட்டு பிடிச்ச வெளியேற்றல். கத்துறன கத்தி எடுத்துருவேன். தனக்கு அழகில்லை, பர்சனாலிட்டி இல்லைங்கிற குறைவு மனப்பான்மை எப்பவுமே அவனுக்கு உண்டு. வந்த இடத்துல அதை பத்தி நீ சொன்ன உடனே அவன் என்னமோ மாறி பேசுறான். என்ன மன்னிச்சிரு சார். என்னையும் மன்னிச்சிருங்க.
நான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா நடிச்சிட்டேன். என்னது நடிப்பா? மிஸ்டர் சுந்தரம் வண்டர்ஃபுல். ஹே நட்ராஜ், பையன் புதுசா இருக்கான், சீப்பா புக் பண்ணா நிறைய பணம் பண்ணலாம். அவசியம் செய்திட வேண்டியதுதான் சார். மிஸ்டர் சுந்தரம் சார், இந்தாங்க செக், அட்வான்ஸ் 1000 ரூபாய். அட்வான்ஸ் எதுக்கு சார்? என்னுடைய அடுத்த படத்துல உங்களை போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் சார். உங்க அடுத்த படத்துலயா ராகவா? நீங்க ஏற்கனவே படம் எடுத்திருக்கீங்களா? ஆமா சார், புதுமுகங்களை வச்சே நான் இது வரைக்கும் 3 படம் எடுத்திருக்கேன். பாக்கி விஷயங்களை நான் நேரா வீட்டுல வந்து பேசிக்கிறேன். விஷ்ணு பெஸ்ட் ஆஃப் லக். கடவுள் தான் சார் உங்களை காப்பாத்தணும். நான் வரேன். சரி பாத்தீங்களா சார், சும்மா உட்கார்ந்துட்டு ஒரு புக் பண்ணிட்டாரு, அதுக்குள்ள ரேட் வசந்திருக்குமே. அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க மிஸ்டர் சுந்தரம். சார் ராகவா நீ உட்காரு. சுந்தரம், உங்களை என் படத்திலையும் போடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, இந்த கான்ட்ராக்ட் விஷயம் எல்லாம் வீட்டுல வந்து பேசுங்க, அப்புறம் வேணா பாக்கலாம். புதுமுகமா? புதுமுகம் எந்த காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க உன்ன? ஐயோ, எந்த ஊர் உனக்கு? வீட்டுல சொல்லிட்டு வந்தவனா சொல்லிக்கிறாம வந்தவனாயா? ஏன் எதனா பேசுங்க, கம்முன்னு இருக்க. என்னங்க நீங்க நேரம் என் வாயிலேயே அடிச்சிருங்க, நான் எப்படிங்க பேசுறது? இந்த அடியில எத்தனை பேர் ஒண்ணுக்கு வந்திருக்கிறாங்க? இப்பதாங்க தெரியுது சினிமால சேர்ந்தா ஏன் எல்லாம் உடனே ஒப்பிடுறாங்கன்னு. இந்த அடி அடிச்சா வீங்குமே. நல்லா பேசுறியா நீ? என்ன வேஷம் உனக்கு? பைத்தியகார வேஷம். அதாங்க காமெடி பண்ணணும். என்ன அது கருப்பு கைய வச்சியா? இல்லைங்க, நான் வைக்கலீங்க. நீ காமெடியா ஆயிடுவியா? நீ ஹலோ கரியா. என்னங்க என்னங்க, ஏங்க இப்போ டைரக்டர் குருமூர்த்தி வருவாருங்களா? குருமூர்த்தி வருவாரா? ஐயோ, குருமூர்த்தி ஆளானே, சொல்லி தொலைச்சிருக்க கூடாது முதல்லயா? இறங்கியா கிளா? நல்லா இருக்கையா நீ? உனக்கு போய் பைத்தியக்கார வேஷம் கொடுத்துருக்காங்க. ஓடியா வாங்கம்மா. வணக்கம். அம்மா சௌக்கியமா? அப்பா உட்காருங்க. என்ன புதுமுகம் நின்னுகிட்டு இருக்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். என்ன, நான் இன்னைக்கு பேச வேண்டிய வசனம் மாடி வீட்டுல எழுதிருக்கு, இங்க என்ன இந்த வீட்டுல படிய காணும், எல்லாம் மொட்டை மொட்டையா நிக்குது. வரும்போதே கேள்வி போயா உள்ள? ஏடா போயா, நம்ம ஸ்டுடியோ டெய்லர் தான் தச்சது. வெரி குட் வெரி குட். யாரா சார்? டைரக்டர்ங்கப்பா. டைரக்டர்? ஐயோ சார், டைரக்டர் நான் பார்க்கவே இல்லை. நான் வெரி குட் வந்துட்டியா? மேக்கப் எல்லாம் ஓகே? பட்டு பட்டுன்னு போட்டான் சார். டிரஸ் இதான் கொடுத்தாப்ல? அது போறோம். இந்த அம்மா என்ன மேலயே பாத்துட்டு இருக்காங்க? அது மூடு வர வைக்கிறாங்கப்பா. மூடு 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 மேல இருந்துதான் வரணும். பாருங்க, இவன் தான் நம்ம புது ஹீரோ, நியூ ஃபைன் பியூட்டிஃபுல் ஆக்டர் மிஸ்டர் சுந்தரம். சுந்தரம், ஏன் சார் இப்படி புது ஆளுங்க எல்லாம் போட்டு எங்க உயிரை எடுக்கிறீங்க? அப்படி சொல்லாதீங்க, ரொம்ப நல்ல நடிப்பு. வரும் 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 வருமா? வருமா தான் காரணம், இல்லைன்னா இப்படி வருவனா? என்னப்பா ஏய் உன்னிட்டா? ஓஹோ புதுசு. ஆமா பரவாயில்லையே பையன். பரவாயில்லைங்க பையனா? ஆமாண்டா. இந்த பாருப்பா, பெரிய ஸ்டார் கூட நடிக்கிறமேன்னு பயந்துடாத. நீங்க கூட தாங்க, நான் புதுசுங்கிறதுனால நீங்க சாதாரணமா செஞ்சிடாதீங்க, தைரியமா எப்போதும் போல செய்யுங்க. சார் இவங்க எனக்கு தெரியும், நான் முன்னாலே பாத்துருக்கேன். ரொம்ப ஃபேமஸ். எப்படி? செவத்துல ஒட்டின இவங்க பொம்மைக்கு தான் சார் பசங்க எல்லாம் மீசியா எழுதுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரி, ரிகர்சல் பாக்கலாமே? பாத்துருவோம். இன்னைக்கு என்ன சீன்? சீன் நம்பர் 21. 21. 21. ஓ ஐ சீ. என்னப்பா மாத்திரா ரெடியா? வெரி குட். ஆக்ஷன். நோ 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 மேடம், கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கணும். ரொம்ப பிரமாதம் சார். அதே டைரக்டர் சார், பொம்பளைங்க பெருக்கிறதுக்கு கூட டைரக்டர் தான் சொல்லி தரணுமா? ஆமா. புதுமுகத்தான் நீங்க இப்படித்தான் தட்டி வேலை வாங்குறதா? வேற வழி
என்ன
பழனி ப்ரொடக்ஷன்ஸ்க்கு போனா மழை சீன் இருக்கு, அங்க வேற போய் நினைனா. சரி பாத்தீங்களா, என்ன டைரக்டர் சார்? சுந்தரம் நீங்க ரெடி தானே? நாங்க ரெடி. இப்ப என்ன சீன் தெரியுமா? தெரியும் சார். அதாவது வந்து கடையில இருந்து நாங்க இந்த சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனா எல்லா சாமானையும் நான் தான் எடுத்துட்டு வரேன். திடீர்னு மழை பெய்யுது, புயல் அடிக்குது. எப்பா டைரக்டர் சொன்ன உடனே இந்த கொடைய மாத்திரை இவங்க வச்சிருக்காங்க. ஏன் சார் கொடையை இவரே வச்சிருந்தா? கதையை மாத்தாதீங்க. கதை பிரகாரம் நான் வந்து பொண்டாட்டி பேச்ச கேக்குற புருஷன். எவ்வளவு சுமந்துட்டு வந்தாலும் பரவாயில்லையா, நான் அணையலாமா? ஆனா வெறுங்கையோட வந்தா நீங்க அணைய கூடாதான். அப்போ இந்த கொடையை நான் பிரிச்சு வச்சிருக்கேன். மழை பெய்யுதே. எஸ் ரெடி. ரைட் சார். சார் நாங்க எப்ப வரணும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா ஆமா ரைட். என்ன சொல்வாங்க? ஆமா இன்னைக்கு என்ன டிஃபன் தெரியுமா? ஷார்ட் முடிட்டுங்க, அப்புறம் திங்கறத பாப்போம். ஐயே இந்த கூடைய கொண்டாப்பா.